திருவாடி பூரத்து சகத்துதித்த ஆண்டாள் திருப்பாவை 30 பாசுரங்களை செப்பினாள். அதில் கடந்த நாட்களில் 20 பாடல்களின் பொருளை பார்த்திருக்கிறோம், சிறிதளவு பார்த்திருக்கிறோம். இனி இன்று தொடக்கமாக அடுத்த 9 நாட்களுக்கு ஆண்டாள் கண்ணனோடே நேரே உரையாடுகிறாள். அதில் இன்னைக்கு 21வது பாசுரம். படுத்திருக்கும் கண்ணனை எழுப்ப வேண்டும், எழுந்த கண்ணனை கண்குளிர கடாட்சம் செய்ய சொல்ல வேண்டும், கடாட்சித்த கண்ணனை நீ நடந்து காட்டு என்று வேண்ட வேணும், நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். இதுதான் அடுத்த நாட்களில் நாம் பார்க்கப் போவது. அதில் இன்றைய பாசுரம் 21வது பாசுரம். ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய், மாற்றார் உனக்கு வலிதொலைந்துன் வாசற்கண், ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோர் எம்பாவாய். கண்ணா எழுந்திரு, உன்னை போற்ற வந்தோம், உன்னை புகழ வந்தோம். போற்றுதல் என்னால் பல்லாண்டு பாடுதல். கண்ணன் திருவடிகள் வாழி 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 நன்றாக இருக்கட்டும் என்று போற்றுவதற்காக வந்திருக்கிறோம். புகழ்ந்து பாடுதல் என்னால் அவன் குணங்களை தோத்திரம் செய்தல். அப்போ பல்லாண்டும் பாட வந்தோம், உன் குணங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காகவும் வந்தோம். நீ எழுந்திருந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? கண்ணன் எப்படி இருப்பாராம்? நந்தகோபாலனுடைய மகனாக இருக்கிறார். இந்த பாசுரத்தில் நந்தகோபாலனுடைய சொத்து படிக்கப்படுகிறது. நிறைய பசுமாடுகள் உடையவர். அவரிடத்தில் இல்லாத பால் வளமா, தயிரா, மோரா, நெய்யா, அதைத்தான் முதல்ல விளக்குகிறாள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்றப்படைத்தான் பெரும் பசுக்களை உடையவர் நந்தகோபாலன். ஆற்றப்படைத்தான் மகனே, நந்தகோபாலனுடைய குமாரனான கண்ணனே என்று அவனை எழுப்புகிறாள். பாட்டை பார்த்தாலே தெரியுது, நிறைய பசுக்களை செல்வத்தை உடையவர் நந்தகோபாலன். ஆனால் அவர் பேர் பாட்டில் இல்லை பாருங்க. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப ஆற்றப்படைத்தான் மகன், ஆற்றப்படைத்தான் இருக்கு, பசுக்களை உடையவர்னுட்டு. ஆனால் நந்தகோபாலனுங்கிற பேர் இல்லை. கீழே பாசுரங்கள்லாம் பேர் வந்ததே, 16 பாட்டு, 17 பாட்டு, 18 பாட்டு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே நந்தகோபாலங்கிற பேர் வந்தது. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், மீண்டும் நந்தகோபாலம் பேர் வந்தது. உந்துமதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், 18 பாட்டிலையும் நந்தகோபாலம் பேர் வந்தது. இப்போ என்னமோ தெரியல, நந்தகோபாலாங்கிற பெயரையே சொல்லாமல் ஆற்றப்படைத்தான் என்று நிறுத்திவிட்டாள் ஆண்டாள். எதனால் இருக்கும் அது? கல்யாணமாக போகிறது, மாமனார் பெயர் அப்படி சட்டுன்னு சொல்லிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறைத்து சொன்னாள். அப்போ 16, 17, 18 21 பாட்டில் மாமனார் ஆயிட்டார், 16, 17, 18 மாமனார் ஆகலையான்னா? எப்போதும் கண்ணனுக்கு தந்தை தானே அவர், எப்போதுமே கண்ணன் தானே ஆண்டாளுக்கு கணவன். அப்போ அப்போ மட்டும் சொன்னாள் என்னால் சொல்லி பார்த்தாள். அது அவ்வளவா சரியில்லைன்னு தெரிஞ்சது. ரொம்ப பெரியவர், நாமோ சிறுமி, அப்படி பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிந்து கொண்டு இப்போ ரொம்ப மறைத்து அவருடைய பெருமையை மட்டும் சொல்லி கூப்பிடுகிறாள். அந்த ஊரில் இருக்கிற பசுமாடுகளின் பெருமை பார்ப்போம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். பெரிய பெரிய பசு, யானை அளவுக்கு பசு வளர்ந்துருக்குமா. கண்ணனுடைய கை பட்டு பட்டு வளர்ந்ததொல்லியோ சத்ருஞ்சயன்னு ஒரு யானைக்கு பேர்.
அதான் அயோத்தியிலே ராமனுக்குரிய பட்டத்துக்குரிய யானை. அந்த ஆணை அவ்வளவு பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஊரில் மாடுகள்லாம் இருக்குமா? ஏன்னா கண்ணன் தொட்டு தொட்டு வளர்த்துருக்கார், அவரை விட பெருசாக இருக்க போகிறது இது. இந்த மாடு பால் சொறி ஆரம்பித்தால் கறக்க வேண்டிய வேலை நமக்கு இல்லை, பாத்திரத்தை மாற்றிண்டே இருக்கிற வேலை மட்டும்தான் நம்மளுது. பாலை கொண்டு போய் பாத்திரத்தை வைக்கணும், பாத்திரம் ரொம்பிடும், எடுத்துடணும். அடுத்த பாத்திரம் வைக்கணும், நிரம்பிடும், எடுத்துடணும். அடுத்த பாத்திரம் வைக்கணும், வழிஞ்சிடும், எடுத்துடணும். அப்போ ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப. மாட்டு பால் அப்படி பாத்திரத்தில் சொல்கிறதுன்னா அது மேலே மேலே எதிர்பொங்கி மீதழிப்ப, அது மேல் மேலே வரும்படிக்கு. எதிர் பொங்கின்னு சொன்னால் பொங்கி வழியறதுன்னு அர்த்தம். எதிர் பொங்கி மீதழிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள். விடாமல் சொருந்து கொண்டிருக்கிற வள்ளன்மைனா ஔதாரியம், கொடுக்கும் தன்மை. யார் கேட்டாலும் கொடுக்குற தன்மை இருக்கணும் இல்லையோ? அப்படிப்பட்ட வள்ளல் பெரும் பசுக்கள். வடிவத்திலையும் சின்னதில்லை, தங்களுக்கு இருக்கிற கொடுக்கும் குணத்திலேயும் சின்னதில்லை. அப்படிப்பட்ட பசுக்கள் இருக்கக்கூடிய ஊர், பசுக்கள் தான் இவருக்கு சொத்து. இப்போ இந்த இடத்துல ஆண்டாள் என்னத்தை குறிப்பால் உணர்த்துகிறாள் என்றால், ஆச்சாரியர்கள் குருக்கள் தங்களுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணுறா. எங்கே தெரியுமா குறை? இப்போ அவ்வளோ தூரம் வந்து ஆச்சாரியர்கள்ட்டெல்லாம் நம்ம கேட்டுக்கிறது இல்லையே, எங்கேயோ விலகியிருக்கேமேனால் அவர்கள் இப்போவும் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கா, நாம் தான் போய் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அவர்கள் தருவார்கள், நாம் போய் பெற்றுக்கொள்ள வேண்டாமோ? தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா. இது கண்ணன் கீதையில் சொல்கிறார். ஞானவான்கள்லாம் இருக்கா அர்ஜுனா, குருக்கள், நீ போய் அவர்களை அண்டணும், விழுந்து நமஸ்கரிக்கணும், வேண்டணும், அப்போ உனக்கு தாராளமாக அர்த்தங்கள் கொடுப்பா. அப்போ நமக்கு இதுவரைக்கும் பொருள் கிடைக்கலையென்னால் போகாதவன் குற்றம், கொடுக்காதது அவா குற்றம் இல்லை. தாராளமாக அவர்கள் கொடுக்க தயாராக தான் இருக்கா, நாம் போகலையோ இல்லையோ? அதை போலத்தான் இந்த ஊர் பசுக்களாம், அதுகள்லாம் நிறைய பொழியும், குருக்கள் சிஷ்யர்களுக்கு பொழியிறா போலே. அந்த ஆச்சாரியர்கள்லாம் சிஷ்யர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாளாம்? தாங்கள் சொன்ன அர்த்தத்தை சிஷ்யன் கேட்டுண்டு எதிர்பொங்கி மீதழிப்பர். தங்களை விட சிஷ்யன் நன்னா சொல்லும்படிக்கு எப்பவும் பிள்ளைனிடத்திலே தோக்கணும்னு தாப்பனார் தாயார் ஆசைப்படுவார், சிஷ்யனிடத்திலே தோக்கணும்னு ஆச்சாரியன் ஆசைப்படுவார். அப்போ தான் அவர் உண்மையான ஆச்சாரியன் அர்த்தம். தங்கிட்ட பாதியை மறைச்சி வச்சுண்டு பாக்கியை மட்டும் சொல்லி கொடுக்குறவர் உண்மையாக இருப்பாரா? ஒன்றும் வைத்து கொள்ளாமல் கொடுக்கணும், அப்படி கொடுக்கறதா இந்த பசுக்களாம். இப்போ கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். என்ன ரொம்ப அர்ஜுனன் திருப்ப திருப்ப கேட்டானா? ஒரு வார்த்தை கேட்டான், கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவ பிருச்சாமித்வாம் தர்மசம்மூட சேதாக எச்சரேயஸ்யாம் நிஷிதம் ரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். உனக்கு சிஷ்யனாக வந்திருக்கேன், தாசனாக வந்திருக்கேன், உறவுக்காரனாக வந்திருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலே, குழம்பி போயிருக்கேன் கண்ணா, நீ தான் எனக்கு நல்லது சொல். ஒரு வார்த்தை கேட்டான், இதுதான் நல்லதுன்னு கண்ணன் முடிச்சிருக்கலாம், ஆனால் 700 ஸ்லோகங்கள் சொன்னார். அதுதான் எதிர்வங்கி மீதழிக்கும் வள்ளல் பெறும் பசு. ஒரு ஆச்சாரியன் நம்ம சின்ன கேள்வி கேட்டாலும் நம்ம தினவடங்க பதில் சொல்கிறார் பாருங்க. அப்படித்தானே கண்ணன் கீதையில் சொன்னார், அப்படித்தானே ஆழ்வார்கள்லாம் பொழிந்தார்கள், அப்படித்தானே பகவத் ராமானுஜரும் அர்த்தத்தை பொழிந்தார், எல்லாரும் அப்படி தான் பண்ணியிருப்பா. அதை தான் நினைவில் கொண்டு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே, ஆற்றப்படைத்தான் நந்தகோபாலன் அவருடைய மகனே, நந்தகோபாலனான மகனே கண்ணனே துயிலழாய். இது முதல் வரிக்கு அர்த்தம். இப்போ ஆற்றப்படைத்தான் மகனே துயிலழாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய். மூணு சொற்கள் இருக்கு பாருங்க, ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற. ஊற்றமுடையவன் வேதத்தால் நன்கு ஊற்றத்தோடு சொல்லப்பட்டவன், வேதைக சமதி கம்யன். வேதந்தான் பெருமானை நமக்கு கைகாட்டி கொடுக்கும், இதுதான் அடையாளம் சொல்லி கொடுக்கும். வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யான்னு சொல்கிறோம். சர்வே வேதாக எத்பதம் ஆமனந்தி என்று சொல்லுவார்கள். எல்லா வேதங்களும் பெருமானுடைய பெருமை சொல்லும். அப்போ வேதத்தால் சொல்லப்படும் ஊற்றமுடையவனே. ரெண்டு, வேதத்தால் சொல்லப்படுறாருங்கிறதுக்காக வேதம் சொல்லி முடிச்சுடுமோ? அவருடைய பெருமையை வேதத்தாலே நாவால் சொல்லி முடிச்சிட முடியுமாண்ணா? முடிக்க முடியாது. வேதத்தை காட்டில் ரொம்ப பெரியவர், என்னாலேயே பேச முடியலேன்னு வேதம் ஓஞ்சி போடுமா. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகான்னு உபனிஷத் வாக்கியம் இருக்கு. என் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத தூரத்தில் இறைவன் இருக்கிறார், முயற்சி பண்ணி பார்த்தேன், தொட முடியலே, திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு வேதமே ஊத்துன்னு இருக்கே, அதுதான் பெரியாய்னு அர்த்தம். அப்போ ஊற்றமுடையாய் வேதத்தால் நன்கு சொல்லப்படுபவனே பெரியாய், அந்த வேதத்தையும் தாண்டி இருக்கிறவரே உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே.
ஆனால் அவர்கிட்ட ஆச்சரியம் பாருங்க, வேதத்தில் மட்டும் சொல்லப்பட்டிருந்து நம்ம கண்காணும்படிக்கு பெருமாள் வரவே இல்லை, கோவிலெல்லாம் இல்லை, ராமன் கண்ணனாக பிறக்கவே இல்லை, வேதத்தில் மட்டும் இருக்கார். நமக்கு எவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறீர்கள்? ரொம்பவே கஷ்டம். வெறும் ஏட்டு சுரக்காயாக படுத்தாடா, ஓலைப்புறத்தில் இருக்கும், ஓலைச்சோடியில் இருக்கும், ஆனால் நிஜத்தில் நம்ம பார்த்ததே இல்லைன்னு ஆகிட்டா. அப்படி இல்லையா, அவர் உலகினில் தோற்றமாய் நின்று சொல்கிறாரே, உலகத்தில் இத்தனை அவதாரம் பண்ணியே, இத்தனை கோவில்களில் இருக்கியே, அதனால தான் உன் பேரில் நம்பிக்கை வந்திருக்கு. அப்போ ஊற்றமுடையாய் வேதத்தால் ஊறி சொல்லப்படுபவரே, பெரியாய் ஆனால் வேதத்தாலும் சொல்லி முடிக்க முடியாதவரே, உலகினில் தோற்றமாய் நின்று சுடரே, வேதத்தில் மட்டும் இல்லாமல் கண்காணவும் வந்து எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டினவரே சுடரே துயிலடாய். ஆக பிறந்தார், பிறந்த இடத்துல சுடர் கொண்டிருக்கிறார். உலகினில் தோற்றமாய் நின்ன இந்த உலகத்தில் வந்து தோன்றி எத்தனை அவதாரங்கள், எத்தனை சேட்டித்தங்கள், அதனாலே சவு ஸ்ரேயான் பவதி ஜாயமானா, அதீத ஒளி பெற்று விளங்குகிறார். உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலடாய், எழுந்திரு. மாற்றார் உனக்கு வலிதொலைந்துன் வாசற்கண், ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து. மாற்றார்களெல்லாம் வந்திருக்கார்கள். இப்போ இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே. பொருள் என்ன தெரியுமா? ஊற்றமுடையாய் ஒருத்தரை பகவான் ரட்சிக்கணும்னு வந்துவிட்டால் கண்டிப்பாக ரட்சிப்பார், அதில் ஊற்றத்தோடு ரட்சிப்பார், ஈடுபாட்டோடு காப்பாற்றிடுவார். யார் எதிர்த்து வந்தாலும் அதை கேட்டுக்கொள்ளவே மாட்டார். விபீஷணனை காக்கணும்னு ராமன் உறுதி கொண்டு விட்டார். சுக்ரீவன் ஆனை மட்டும் பார்த்தான், கண்டிப்பாக விபீஷணனை சேர்த்துக்கூடாது, ஆபத்து, வெளியிலேருந்து இங்கே வரா, எப்போ நம்மளையே கெடுத்துருவனோ தெரியாது சொன்னானே. ஆனால் அந்த ஊற்றத்துலேருந்து ராமன் மாறவே இல்லை, கண்டிப்பாக விபீஷணனை சேர்த்துண்டே தீர்வேன் விட்டார். அதான் ஊற்றமுடையாய். பக்தர்களை யார் தடுத்தாலும் தடுப்பை பற்றி கவலைப்படாமல் ஊற்றத்தோடு சேர்த்து கொள்வரே ஊற்றமுடையாய். பெரியாய் அடுத்த சொல், அப்படி பக்தர்களுக்காக பெருமாள் பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் நான் பண்ணிவிட்டேன் பண்ணிப்பேங்கிறத நினச்சிக்கவே மாட்டாரான். என்ன பெருமை அவருக்குன்னா, என்ன நாம் பக்தனுக்கு பண்ணிவிட்டோம், அப்போது நாம் ஒன்றுமே அவனுக்கு பண்ணலையே என்றே உள்ளத்தில் நினச்சின்னு இருப்பாரான். விபீஷணனை பற்றியே ராமன் என்ன நினச்சிருந்தார்னு வால்மீகி சொல்கிறார் தெரியுமோ, வச்சசா சாந்தயத்வைனம் லோச்சனாபியாம் பிபன்னிவ. விபீஷணனை போய் காக்க வச்சுட்டோமே, வந்தவனை நேராக சேர்த்துருக்க வேண்டாமா, சுக்ரீவனோட பேசுறதுக்கு ஒரு அரை மணி ஆகிடுத்து, அதுக்குள்ளே விபீஷணன் நொந்து போயிட்டானோ என்னமோ கவலைப்பட்டிருப்பான், அழுதுருப்பான், நடக்குமோ நடக்காதோன்னு தவிச்சிருப்பான். என்னையே நம்பி வந்த ஒரு ஜீவனை போய் இதை போல் தவிக்க விட்டு விட்டேனேன்னு ராமன் நினச்சிருக்காரான். விபீஷணன் நினைக்கிறது, பிராட்டியை பிரித்த பாப்பியனுடைய தம்பினா எனக்கு போய் ராமன் கிடைப்பறா, இது இவருடைய நிலைமை. ஆனால் ராமன் நினச்சிருக்காரா, விபீஷணனாட்டம் ஒத்தனை நான் ஏத்துண்டு அருள் புரியணும்னு காத்துட்டுருக்கேனே, கிடைப்பனா, இது அவர் நினச்சிருக்காராம். இதுதான் ராமனுடைய பெருமைங்கிறார். அப்போ ஊற்றமுடையாய் அடியார்களை காப்பதிலிருக்கும் ஊற்றம், பெரியாய் அதிலே தான் செஞ்சோன்னே சொல்லிக்காமல் ஓ ஒன்றுமே செய்யலையே என்கிற பெருமை, உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே, இதுதான் ரொம்ப அழகு. அவர் அடியார்களுக்காக ஒன்று பண்ணுறார், பண்ணது உலகம் முழுக்க புகழ் பாடுற அளவுக்கு நிலபெருத்தி எழுதி வச்சுட்டு போடுவான். கண்ணன் பார்த்தசாரதியாக தேரோட்டினார். அது தேரோட்டினதுங்கிறது அடியார்களுக்காக பண்ண காரியம், சட்டுன்னு பெருமாளை தேரோட்டுன்னு சொல்ல முடியுமா? அப்போ தன் அடியவர்களுக்காக என்ன வேணால் பண்ணுவார், ஆசிரித பக்ஷபாதி, ஒரு பக்கம் சாஞ்சி செய்வார், துரியோதனாதிகளை அழித்தார், அர்ஜுனாதிகளை ஜெயிக்க வைத்தார். இது ஆசிரித்தர் பக்கம் ஒரு பக்கமாக ஒரு தலைப்பட்சமாக பண்ணது தானே. அந்த பண்ணதே ஊரில் வேற பறைசாற்றி இருக்கிறார். என்னன்னு இதோ பார்சாரதி பெருமாள் திருவல்லிக்கேணியில் இருக்கார், கண்ணன் தூது நடந்தானாம், பாண்டவ தூதனாக திருப்பாடகத்தில் இருக்கிறார், பாடகத்திலே பாண்டவ தூதனாய், திருவல்லிக்கேணியிலே பார்த்தசாரதியாய், தாம் பண்ண செயல்கள் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும்படிக்கு இருக்கிறார் இல்லையோ, இதுதான் உலகினில் தோற்றமாய் நின்ன. நம்ம கூட பெரிய மனுஷன் ஒருத்தர்னு வச்சுங்க, அவர் யாருக்காக ஒரு காரியம் பண்ண வேண்டியிருக்கு, இறங்கி வந்தால் தான் பண்ண முடியும். அதை அவர் எப்படி திரும்ப பண்ணுவார், நாலாம் பேருக்கு தெரியாமல், ரெண்டாம் பேருக்கு காதலை விழாமல் சட்டுன்னு கிராமத்துக்கு போவார், வேண்டிய நல்லதை பண்ணிடுவார், திரும்பி போடுவார். ஏன்னா வந்தால் பிடிச்சுடுவாளோ இல்லையோ, நீர் என்ன இங்கே வந்தீர், ஏன் உம்மன் நிலையிலேருந்து இறங்கினீர், எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாளே, தொலைச்சிருவாளோ இல்லையோ, அதனால் சத்தம் காட்டாமல் போய் பண்ணிட்டு போடுவா. ஆனால் பகவான் அப்படி இல்லை, சத்தம் போட்டுண்டு வைகுந்தத்திலேருந்து வந்தார், தன் அடியார்களுக்காக என்னென்ன பண்ணுமோ பண்ணார், தாழ்ந்ததையும் செய்தார், உயர்ந்ததையும் செய்தார், வெண்ணையும் திருடினார், இதெல்லாத்தையும் திருடிட்டு தூது போயிட்டு அவனுக்காக தேர் ஓட்டிட்டு ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஊரை உருவாக்கிட்டாரே. இப்போ நவநீத சோரன் கிருஷ்ணன் எத்தனை திருவாராதனை எத்தனை உற்சவம், இதோ தூது போன பாண்டவ தூதன் எத்தனை ஆராதனை எத்தனை உற்சவம்,
தேரோட்டின கண்ணன் பார்த்த சாரதி, எவ்வளோ பெரிய திவ்ய தேசம் இதுதான் உலகத்தில், நான் இப்படித்தான் என் பக்தர்களுக்காக இறங்கி வந்து செய்வேன் அப்படிங்கிறத உலகினில் தோற்றமா நின்ன சுடரே துயிலழாய். அப்படிப்பட்ட கண்ணனே எழுந்திரு, மாற்றார் உனக்கு வலிதொலைந்துன். எப்படிலாம் ராஜாக்கள் உன்னை விரோதித்தவர்கள் கூட தங்கள் பலம் தொலைந்து உங்ககிட்ட வந்திருக்காளோ அதை போல் நாங்களும் வந்துட்டோம். இத்தனை நாளாக நாங்கள் ஸ்திரீகள் வரக்கூடாது, நாம் எப்படி கண்ணன்ட்ட போகணும் அப்படின்லாம் இருமாப்போட இருந்தோம், ஆணவத்தோடு இருந்தோம். அந்த அபிமானமெல்லாம் தொலைஞ்சு போச்சு, உன் கட்டிற்கீழே இப்போ வந்துட்டோம். மாற்றார் உனக்கு வலிதொலைந்து ஆசர்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே, உன் திருவடிகளை பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து. நாங்கள் போற்றி வந்தோம், பல்லாண்டு பாடி வந்தோம், புகழ்ந்து வந்தோம், உன் குணங்களுக்கு தோற்று ஸ்தோத்திரம் செய்ய வந்தோம். ஆக போற்றவும் புகழவும் வந்திருக்கிறோம். தேவரீர் எழுந்திருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்று ஆண்டாள் பிரார்த்தித்தது. இன்றைய போஷரம் 21வது போஷரம் முற்றிற்று. ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஜனவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சென்னையில் ஆழ்வார் திருநகர் என்கிற இடத்தில் உள்ள காந்தி சாலையில் ஸ்ரீ குஹா கல்யாண மண்டபத்தில் மாலை 6:30 மணிக்கு 7 நாட்களும், ஜனவரி 8லேருந்து 14 வரைக்கும் 7 நாட்களும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அவதாரங்கள்ங்கிற தலைப்பில் உபன்யாசம் நடைபெறும். அவசியம் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன்.